ஹலோ அப்பா. சரி தம்பி, எங்க ரீச் ஆன? இதோ ஊர் பக்கத்துல வந்துட்டேன்பா. சரிடா, பார்த்து பத்திரமா போ. ரீச் ஆனதா எனக்கு கால் பண்ணு, சரியா? ஆ ஓகேப்பா. தம்பி வாடா. ஹலோ அப்பா. ஆ சொல்லுடா. ஆ அப்பா, நான் ஊர் வந்துட்டேன்ப்பா. ஆ ஓகேடா. ஊர்ல நான் உனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். துணைக்கு ஒரு பையனும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன தேவைனாலும் வந்துட்டு கேளு. பார்த்து பத்திரமா ஓகேவா? தம்பி, அந்த லக்கேஜ்ல எடுத்துரு வாப்பா. சரிங்க ஐயா. அப்பா, என்ன பெரிய வீடு! ஐயா ஒரு நிமிஷம். ஐயா உள்ள வாங்க ஐயா. இதான் அவங்க பூர்வீக வீடு. எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஏதாவது தேவை இருந்தா என்ன கூப்பிடுங்க. சரிடா தம்பி, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். நான் நாளைக்கு கூப்பிடுறேன். ஓகேவா? இதான் உங்க பெட்ரூம். ஐயா லக்கேஜ் இங்க வைக்கிறேன். ஆ சரிடா தம்பி. எப்படிதான் இந்த ஊரை சமாளிக்க போறேன்னே தெரியல. பாப்போம். ஐயா பால் வாங்கிட்டேன். நான் டீ போட்டு கொண்டு. இல்ல, நான் போட்டுக்கலாம். ஒண்ணு இல்ல. ஹலோ. என்னடா தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆமா, ஊர் புடிச்சிருக்கானு. ஆ சூப்பரா இருக்குமா. இங்க இவ்ளோ பெரிய வீடு இருக்குன்னு சொல்லவே இல்ல. ஆமாடா, அதுதான் நம்ம பூர்வீக வீடு. ஆனா நான் கூட இதுவரை பார்த்தது இல்ல. ஆ சரிம்மா, நீங்க லீவு கிடைக்கும் போது இங்க வீட்டுக்கு வாங்க. சரிடா தம்பி, காலமா சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை போய் பாரு. ஆ சரிம்மா. ஓகே. போகணும்.
தம்பி வா, கார்ல சார் போயிட்டு வரும். இல்லையா, நான் சைக்கிள் வர. வாடா சேர்ந்து போ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா சொல்லியிருந்தாங்க நீங்கள் வரதாட்டு, அதான் சரி உங்களை மீட் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓகே ப்ரோ, உங்கள் நேம் என்ன? டேனியல் ப்ரோ. உங்கள் நேம்? ஸ்டெயின்ஸ். ஓகே ப்ரோ. ஆமாம், என்ன விஷயமா நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்க? இல்லை ப்ரோ, கொஞ்சம் ஜாப்லாம் பார்க்கலாம். என்ன ப்ரோ, எல்லாரும் ஜாப் தேடி சென்னைக்கு போவாங்க, நீங்கள் சென்னையில இருந்து இங்கே வந்துருக்கீங்க? இல்லை ப்ரோ, சொந்த ஊரில் வேலை பார்க்கணும்னு ஆசை. சரி ப்ரோ. ஆமாம், இது ப்ரோ தம்பி மாதிரி ப்ரோ. தம்பி மாதிரியா? வேலைக்கு இருக்கா தம்பி மாதிரி ப்ரோ. ஓ ஆ, ஓகே ஓகே ஓகே. சரி ப்ரோ, நான் கிளம்புறேன், எனக்கு வேறு வேலை இருக்கு. தம்பி வண்டியிலே. தம்பி எங்கடா போற? கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குங்க ஐயா. என்னடா சும்மா வேலை செஞ்சுட்டே இருக்க, கொஞ்சம் உட்காரு, உன்ட்ட பேசணும். என்னடா எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிகிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் யார் கூட பேசினா தானே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இல்லையா, சும்மா தான். சரி, உன் லைஃப்பை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஐயா, சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்டா அப்படி சொல்கிற? நீ ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போகலையா? ஐயா, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே படிக்க வசதி இல்லை. ஆமாம், 10th உனக்கு எவ்வளோ மார்க்? 435. 10th அவ்வளோ மார்க் இருக்குல்லடா, அப்போ ஏன் நீ படிக்கலை? ஐயா, சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டாங்க, அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அம்மாவுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். சாரிடா, எப்படிலாம் விஷயம் இருக்குன்னு தெரியாது, தெரியாமல் கேட்டுட்டேன். இல்லை பரவாயில்லையா, நான் போய் வேலையை பார்க்குறேன். அப்பா போர் அடிக்குது, செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவோம். ஐயா!